ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஊருக்கு வந்து கூத்தைப்பாறை அப்படின்ற பேர் வந்தது என்ன காரணம் ஐயா? இந்த ஊர் வந்து சிவபெருமான் நடனமாடியதாக ஐதீகம். அதாவது கிரகபதி அப்படிங்கிற தேவகணத்திற்காக அவர் வந்து முக்தி வேண்டி இந்த ஊரில் தவம் இருந்திருக்கார். அதாவது ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் இங்கே இறைவன்ட்ட முக்தி வேண்டி தவம் இருந்திருக்காரு. அவர் பெற்ற சாபங்களை நீங்கவும் அவருக்கு முக்தி கிடைக்கவும் தவம் இருந்தப்போ இறைவன் வந்து தன்னுடைய திருநடனத்தை முக்தி தாண்டவமாக அந்த ஊரில் ஆடினதாக ஐதீகம். அதாவது ஞான தாண்டவம், அசபா நடனம்னு நிறைய விதமான நடனங்கள் சொல்லுவாங்க நடராஜருக்கு. அதில் இந்த ஊரில் வந்து ஆடப்பட்ட தாண்டவம் வந்து முக்தி தாண்டவம். ஒரே ஊரில் ரெண்டு சபை அமைப்புள்ள கோவில், அதாவது அது வந்து பவள சபை. கூத்தைப்பாறையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் ஆலயம் பவள சபை, அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துல தான் சுவாமி வந்து கிரகபதிக்கு முக்தி தாண்டவ காட்சி கொடுத்ததாக ஐதீகம். அதே வரலாறில் ஒரு 700 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்த ஒரு சித்தர் வந்து அவங்க அப்பா அம்மா அஸ்தி எடுத்துகிட்டு காசிக்கு போயிருக்காரு. காசியில் போய் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக. ஆனால் இந்த ஊர் எல்லையில் வரும்போது இந்த அந்த அஸ்தி வந்து செவந்தி பூவாக மாறி இருந்திருக்கு. இங்கே இந்த எல்லையை தாண்டினோடனே அந்த அஸ்தி வந்து திருப்பி எலும்பாகவே மாறி இருந்திருக்கு. அவர் காசிக்கு போயிட்டு அங்கே தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் அஸ்தி எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஊருக்கே வந்து இந்த எல்லைக்குள்ளே வரும்போது அந்த அஸ்தி வந்து திருப்பி பூவாக மாறிடுது. அப்போ அவர் வந்து இந்த ஊர் தான் நம்ம முக்தி வேண்டி பெறதுக்கு ஏற்ற ஊர்னு சொல்லி இதே ஊருடைய சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலே தவம் இருந்து இதே ஊரில் அவர் முக்தி அடைஞ்சதாக ஐதீகம். அவர் பேரில் சிவந்தா குளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீர்த்தம் வந்து சிவந்த தீர்த்தம் அப்படின்னு வரலாறு சொல்கிறாங்க. அவர் அந்த குளத்தங்கரையில் தான் அவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு அஸ்தியை வந்து தர்ப்பணம் பண்ணதாக ஐதீகம். அதனால் முக்தி இறைவன் முக்தி தாண்டவானதுனால இந்த ஊர் வந்து கூத்தப்பெருமாநல்லூர் அப்படின்னு பழைய கல்வெட்டுகளில் பேர் இருந்தது. மக்கள் வந்து பேச்சு வழக்கில் இன்றைக்கி கூத்தைப்பார் அப்படின்னு பேர் மருவி மாறிடுச்சு. கூத்தப்பெருமாநல்லூருங்கிறது தான் இந்த ஊரினுடைய பெயர். கூத்தப்பெருமான்னா நடராஜர் அப்படின்னு அர்த்தம். நடராஜரோட பேர்லேயே அமைஞ்ச சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். சரிங்கய்யா, இந்த ஊரில் என்னென்ன என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது? இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு தேர் திருவிழாலாம் நடக்கும். பெரிய ஐயனார் கோயில், முன்னோரோட பழமையான ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அவர் ஐயனாருக்கு ஒரு தேர் திருவிழா நடக்கும். அப்புறம் 3 அம்பாவை வந்து ஒன்றா வச்சு ஒரு தேர் திருவிழா நடக்கும், பிடாரியம்மன் தேர்னு. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கோயில்கள் நிறையா இருக்கும். கும்பகோணம் எப்படி கோயில் நகரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 64 மேற்பட்ட கோயில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வகைராவுக்குள்ள கோயில், தனித்தனி ஒருத்தவங்களோட குலதெய்வ கோயில். நீங்கள் இந்த ஊரில் வரும்போதே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மூலையிலும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். வேறு எந்த ஊர்லேயும் அத்தனை கோயிலெலாம் இருக்காது. நீ எங்கனெல்லாம் டர்னிங் திரும்பலிங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். கோயில் நகரம் கும்பகோணம் மாதிரி இந்த ஊருமே ஒரு கோயில்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஊர், ரொம்ப தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு ஊர். நீ எல்லையிலே பார்த்தீங்கன்னா எல்லை காவல் காக்கிற தெய்வங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஊர் எல்லை எங்கள் எல்லை வந்து எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்லை தெய்வம் இருக்கும். ரொம்ப தெய்வங்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஊர். சரிங்க, இந்த ஊர் எந்த இடத்துலையா கரெக்டாக அமைஞ்சிருக்கு? இந்த ஊர் வந்து திருவரம்பூருக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம திருவம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் வரும் கூத்தைப்பார். ஆனால் நம்ம கோயிலுக்கு வரதுக்கு நீங்கள் கூத்தாப்பார் உள்ளே இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்தால் வரணும், இல்லைனா திருவரம்பூர்லேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரணும். சரிங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம்.